ஈரமான ரோஜாவே தொடரின் இரண்டாவது சீசனில் ஹீரோவுக்கு அம்மா கதாபாத்திரத்தில் நடித்து வருபவர் தான் நடிகை மீனா வேமூரி பல சீரியல்களில் அம்மா வில்லி போன்ற கதாபாத்திரங்களில் நடித்திருக்கும் இவர் சமீபத்தில் ஒரு சேனலுக்கு பேட்டி ஒன்றை அளித்திருந்தார் அதில் அட்ஜஸ்ட்மெண்ட் பிரச்சனையை சந்தித்திருக்கிறீர்களா என்ற கேள்வி அவரிடம் கேட்கப்பட்டது அதற்கு பதிலளித்த மீனா தனக்கும் இப்படி ஒரு அனுபவம் ஏற்பட்டதாக தெரிவித்துள்ளார் அந்த வகையில் சினிமா வாய்ப்புக்காக சிலர் போன் செய்து பேசும்போது இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பற்றி கேட்டதாக அவர் தெரிவித்திருந்தார் அது மட்டுமின்றி தனக்கு ஒருவர் மரண பயத்தை காட்டியதாக ஒரு சம்பவத்தை பற்றி அவர் வெளிப்படை பகிர்ந்துள்ளார் அதாவது இவர் ஒரு முறை காரில் சென்று கொண்டிருக்கும் போது தவறாக காரை திருப்பி இருக்கிறார் இதனால் பின்னால் காரில் வந்து கொண்டிருந்த ஒருவர் திடீரென இவரை ஓவர்டேக் செய்து காரை நிறுத்தியிருக்கிறார் இந்த எதிர்பாராத செயலால் மீனா பெரிதும் அதிர்ந்து போயிருக்கிறார் அதைத் தொடர்ந்து வண்டியிலிருந்து இறங்கிய இவர் சம்பந்தப்பட்ட அந்த நபரை நடுரோடு என்று கூட பார்க்காமல் பழார் என்று அறைந்துள்ளார் அதைத் தொடர்ந்து பிரச்சனை பெரிதாகி இருக்கிறது பிறகு அங்கிருந்தவர்கள் சமாதானப்படுத்தி இவரை அனுப்பி வைத்தார்களாம் இந்த விஷயத்தை தற்போது கூறியிருக்கும் மீனா எனக்கு மரண பயத்தை காட்டியதால் மட்டுமே நான் அவரை அடித்தேன் என்று கூறியிருக்கிறார் இவ்வாறாக அவர் தன் சொந்த வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை பற்றி மட்டுமல்லாமல் அஜஸ்மெண்ட் பிரச்சனை குறித்தும் வெளிப்படையாக பகிர்ந்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது